அண்ணல் அருளால் அருளும் திவ்யாகமம் விண்ணில் அமரர் தமக்கும் விளங்கரிது எண்ணில் எழுபது கோடி நூறு ஆயிரம் எண்ணிலும் நீர்மேல் எழுத்தது ஆகுமே. வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு மிக அருமையான பாடலுங்க. இது நம்முடைய உயிரணுக்கள் பற்றிய மிக அற்புதமான ரகசியங்களை கூறும் இந்த பாடல். நான் வரி வரியா படிக்கிறேன். அண்ணல் அருளால் அருளும் திவ்யாகமம் விண்ணில் அமரர் தமக்கும் விலங்கு அரிது விலங்கு அரிது எண்ணில் எழுபது கோடி நூறு ஆயிரம் எண்ணிலும் நீர்மேல் எழுத்தது வாமி. வாழ்க வளமுடன். இது வந்து பார்த்தீங்கன்னா வரி வரியாவே நான் படிச்சு வந்துடுறேன், உங்களுக்கு சூப்பராக புரியும். அண்ணல் அருளால் அருளும் திவ்யாகம் எல்லாம் உள்ள இறைவனின் அருளால் இறைவன் நம்முடைய அகமாக நம்முடைய உயிர் அணுக்களாக ஆகமாக அகம்னா நம்முடைய மனசுன்னு சொல்லுவோம். ஆகமம் அப்படின்னா உயிரின் உள்ளாக ஆகமாக திவ்ய ஆகமாக நம்முடைய உயிரின் உள்ளாக நிறைஞ்சிருக்கான் ஆச்சுங்களா. அது இறைவனின் அருளினால் அண்ணல் அருளினால் அருளும் திவ்யாகமும் நம் உயிருக்குள்ளாக எல்லாம் உள்ள இறைவன் நிறைஞ்சிருக்கின்றான் ஆச்சுங்களா. விண்ணில் அமரர்க்கும் தமக்கும் விளங்கரிது. அப்போ இது யாருனாலே இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் எல்லாம் பண்ணிக்க முடியாது, இதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியாது, இதெல்லாம் இதை வந்து உணர்ந்து சொல்லதான் முடியும். வி கெனாட் ஏபிள் டு கவுண்ட் இதெல்லாம் எப்படின்ட்டு, ஏன்னா இதை விளங்கி கொள்ளவே முடியாது, அவ்வளவு தூரம் நுண்ணிய விஷயம். அப்போ அத சொல்ற யாருக்கெல்லாம் யாருக்கு விளங்கி கொள்ள முடியாதுன்னு சொல்றாருன்னா, தேவர்களாக விண்ணவர்களாக உடலெல்லாம் கடந்து சூட்சும தேகமாக விண்ணில் விரிந்திருக்கும் மிகப்பெரிய யோகிகளுக்கும் உடலை துறந்து விண்ணவர்களாக மாறிய யோகிகளாலும் இதை பத்தி கரெக்டா சொல்ல முடியாதுப்பா. அதே மாதிரியே மரணமற்ற வாழ்வை அடைந்த சித்துக்களை அடைந்த சித்தர்களாலும் இதை விளங்கி சொல்ல முடியாது. ஏன்னா நீ எண்ணினா அந்த உயிரணுக்கள் எவ்வளவு இருக்குன்னு நீ எண்ணினா கூட அது எவ்வளவு இருக்குன்னா 70 கோடி 100,000 இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடி ஒரு பாட்டில் சொல்லியிருப்பேன், 28 கோடி 100,000 சொல்லியிருப்பேன். இந்த உயிரணுக்களை சொல்லும் போது தான் இவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அது வந்து இப்போ நான் நீ வேணா கவுண்ட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான், அந்த திரைப்படங்களை உன்னால முடிஞ்சா கவுண்ட் பண்ணிக்கும்னு சொல்ற மாதிரி தான். ஆனால் அத்தனை இருக்கு, அதை நம்ம எப்படி விளங்கி விரிஞ்சு புரிஞ்சுக்க முடியும்? ஆனால் இறைவன் அருளால் நமக்குள்ளாக நிறைஞ்சிருக்கான், அதை வந்து நம்ம எப்படி வந்து விளங்கி கொள்ள முடியும்? எவ்வளோ பெரிய ஆள்னாலே அதெல்லாம் விளங்கி சொல்ல முடியாதப்பா. ஏன்னா நம்ம ஐம்புலன்கள் மூலமாக தான் அது பார்ப்போம், அந்த சக்தி தான் நமக்கு இருக்குது. ஆனால் அது எல்லாம் கடந்த இறைவன் அவனை நீ உனக்குள்ள உயிரணுக்கள் ஒரு க்ஷணத்தில் 1500 உயிரணுக்கள் உற்பத்தி ஆகுதுன்னு தற்கால விஞ்ஞானத்தில் கணிச்சு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு நொடியில் 1500. அப்போ அதை திருமூலர் சொல்கிறாரு, அதை நீ எண்ணி பார்த்தீங்கன்னா 70 கோடி × 100,000 இருக்கும் இருக்கலாம் ஆச்சுங்களா. அவ்வளவு இருக்கு, கவுண்ட் பண்ண முடியாத அளவில் இருக்கு. அப்போ அதை நீ எண்ணுனா கூட இனி எப்படி எண்ணணும் தெரியுமா அப்படிங்கறது அடுத்த வரையில் எவ்வளவு பெரிய வெட்ட வெளிச்சமா சொல்லிட்டார். அதை நீ எண்ணணும்னா கூட எண்ணிலும் நீர்மேல் எழுத்தாமி ஆச்சுங்களா. அதை நீ எண்ணினா கூட உன்னோட உடம்புக்குள்ள வச்சு எண்ண முடியாதப்பா. நீ அதை விந்து சக்தியாக நீராக மாற்றி வெளியேற்றினதுக்கு அப்புறம் நீ கவுண்ட் பண்ணி தான் எண்ண முடியும். உன்னோட வாழ்நாளில் நீ ஒரு முறையும் உயிரணுக்களை விரயம் செஞ்சு அதை நீ கவுண்ட் பண்ணினா தான் அது எண்ண முடியும். எண்ணிலும் அது நீர்மேல் எழுத்தாமே ஆச்சுங்களா. நீர்மேல் எழுத்து, தூணா உயிர், எழு அப்படின்னா அது நீர் மேலே அந்த உயிர் பரவி வந்த பின்னாடி தான் நீ அதை கவுண்ட் பண்ண முடியும். நீர் மேல் எழுத்து பரவி வந்ததுக்கு அப்புறம் தான் அதை நீ வந்து கவுண்டே பண்ண முடியும். விந்து சக்தியாக மாறினதுக்கு அப்புறம் தான் அந்த உயிரணுக்களை நீ கவுண்ட் பண்ணவே முடியும். அது ஒரு முறை நீ உயிரணுக்கு விந்து சக்தியாக மாற்றி வெளியேற்றினீங்கன்னா கவுண்ட் பண்ண தெரிஞ்சிருமா அப்படின்னு இல்லை. ஏன்னா அது அந்த 2-3 நாட்கள் இல்லை அந்த 1 மாதத்துக்கான உயிரணுக்கள் தான் அதில் இருக்கும். ஆனால் நீ வாழ்நாள் முழுக்க இருக்கிறது, நீ வாழ்நாள் முழுக்க விரயம் செஞ்சு நீ கவுண்ட் பண்ணிகிட்டே இருந்தீன்னா நீ பலவீனமெல்லாம் ஆயிடுவேன் ஆச்சுங்களா. அதனால இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கோ. உன்னுடைய உடல் சாதாரண உடல் இல்லை, பொக்கிஷமான உடல். உனக்குள் திவ்யமாக இறைவனே நிரம்பி இருக்கின்றான். அதில் கவுண்ட் பண்ண முடியாத அளவில் இருக்கிறான். அந்த கவுண்ட் பண்ணணும்னா நீ உயிராற்றல் விரயம் பண்ணி கவுண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நான் குத்து மதிப்பாக சொன்னோன்னா கூட 70 கோடி × 100,000 நீ கவுண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது.
ஆச்சுங்களா, வாழ்க வளம். இதை வந்து சாதாரணமாக நீ விண்ணவராக மாறிட்ட தேவ தேவர்களாக கடவுளாக வணங்கக்கூடிய தேவர்களாலும் அதை அதை எவ்வளவு என்ன அதனுடைய சக்தியை உணங்கி விளங்கி சொல்ல முடியாது. அதே போலவே அமரர்களா மரணமற்ற வாழ்வை அடைந்தவர்களாக நாம் நம்பும் எல்லா சித்தர்கள் நினைச்சா கூட அதை விளங்கி சொல்ல முடியாது. அவ்வளவு பெரிய விஷயம் நமக்குள்ளாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஒரு சிங்கங்களின் உள்ளாகவும் இருக்கிறது. அது எல்லாமல்ல ஈசன் நமக்குள்ளாக இருக்கின்றான். புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன் நான் வரிவரிய படுகிறேன். அண்ணல் அருளால் அருளும் திவ்ய ஆகமம் விண்ணில் அமரர் தமக்கும் விளங்கரிது எண்ணில் 70 கோடி 100,000 எண்ணிலும் அது நீர்மேல் எழுத்ததுவாமே. வாழ்க வளமுடன். அண்ணல் அருளால் அருளும் திவ்யாகமம் விண்ணில் அமரர் தமக்கும் விளங்கரிது எண்ணில் 70 கோடி 100,000 எண்ணிலும் நீர்மேல் எழுத்தது ஆகுமே.